வணக்கம், வெல்கம் டு வீரா ஃபார்ம்ஸ். நம்ம வீரா ஃபார்ம்ஸில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சிங்க. இந்த சிக்ஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போது டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், 7:30 ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 1 வீக் சிக்ஸு, இது பொறிச்சு ஒரு 3-4 டேஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 100 சிக்ஸ்கிட்ட இருக்குது எல்லாமே. இது எல்லாமே சேல்ஸுக்கு தான். ஆல்ரெடி 1 மந்த் சிக்ஸு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ப்ரீபுக் பண்ணியும் பண்ணலாம், இல்லை நம்மகிட்ட இருக்கிறத வீடியோ மூலமாக பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு டெலிவரி பாசிபிள். இது பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து கழுத்தறுத்தான் கோழி ஒன்று வந்திருக்கு நம்ம இதில், பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. சாம்பா கலரில் அழகாக இருக்குது, எல்லாமே பியூர் சிறுவிடை தான். ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், நோய் மேலாண்மையில் ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து என்னை கூப்பிடலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி அதை லாப முறையில் கொண்டு போகிறதுங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் எங்கே இழக்கிறாங்க அப்படின்னா நோய் மேலாண்மையில் தான் இழக்கிறாங்க. இப்போது ஒரு மழை பெய்யுதுன்னா கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக சளி பிரச்சனை இருக்கும், ஒன்று ரீசனே இல்லாமல் டெத் இருக்கும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் தான் கோழி வளர்க்குற தொழிலை விட்டு வெளில நிறைய பேர் வெளில போவாங்க, லாபமும் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா தாராளமாக எங்களை கூப்பிடலாம். நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தர்றேன். மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே நமக்கு ஒரு சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க, நான் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்யூ.